வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகமையா. 61க்கு அப்புறம்னா வரும் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து யாரோட ஆதரவு நிப்பாட்டுன்றது மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. திண்டுக்கல் சீனிவாசன் தன்னோட ஆதரவு நிப்பாட்டணும்னு எதிர்பார்க்குறாரு. தன்னோட மகனையும் நிப்பாட்டலாமான்ற ஒரு யோசனைக்கெலாம் வந்துட்டாரு. ஆனால் என் அர்த்தம் சொன்னால் தன்னோட மச்சினிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தாங்கன்ற மாதிரி கேட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே சீட்டு கொடுக்கக்கூடாது, ரெண்டு பேரும் டம்மி ஆக்கணுன்றதுல பார்த்தீங்கன்னா உறுதியாயிட்டாரு. வேற ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறதுன்னு முடிவே பண்ணிட்டார் போல. அந்த நபர் பார்த்தீங்கன்னா தீவிரமான எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள்லாம் டம்மி ஆக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் ஈடுபட்டிருக்காரு. ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சேனல் சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கிறது அவங்கவுங்க ஆதரவாளர்களுக்கு கொடுக்காம மித்தவங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்க போல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.